ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அதே குழைய வைக்கிறப்போ அதெல்லாம் முட்டை உடஞ்சிது அப்படின்னா, அந்த முட்டையை வந்து நம்ம எப்படி திரும்ப வந்து வீணாகாமல் குஞ்சு பொறிக்க வைக்கிறது, அதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சிகள் பண்ணலாங்கிறத பற்றி நீங்கள் பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட புதிய சேனல் நேம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தமிழ் கலாச்சாரம் மற்றும் மருத்துவம். ஸோ அந்த சேனலில் நம்மளுடைய முன்னோருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து வீடியோவாக போட்டுருக்கோம், மெடிசன்ஸை. ஸோ நீங்கள் வந்து அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடைய ஒரு வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். இன்றைக்கி டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, அவயம் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம், ஒரு 10 முட்டையோ இல்லை 15 முட்டையோ ஒரு கோயிலில் வச்சுருப்போம். அது என்ன செய்யும், எதிர்பாராத விதமாக எனக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு கோயில் உள்ளே வர்றப்பவோ, இல்லை இந்த கோழி எந்திரிச்சு குதிக்கிறப்பவோ, இல்லை ஒரு சேவை உள்ள நுழைஞ்சோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ரீசனால் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கிற முட்டைகள் வந்து விரிசல் விட வந்து என்ன செஞ்சுருக்குன்னா வாய்ப்பாக அமைஞ்சிரும். அந்த விரிசல் பார்த்திங்க அப்படின்னா, முதல் நாள் வந்தது அப்படின்னா நம்ம எடுத்து பயன்படுத்திடலாம். முதல் நாள் மீன்ஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நாள், மூணு நாள் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு எடுத்து பயன்படுத்தலாம். கரு கூடாத முட்டையாக இருந்தது அப்படின்னா, ஸோ இதுவே வந்து மூணு நாளுக்கு அப்புறம் கரு கூடிடுச்சு அப்படின்னா, அப்போ வேர்ல் விட்டுருச்சுன்னா நம்ம எடுத்து பயன்படுத்தவும் முடியாது, முட்டை வேஸ்ட்டாக போயிடும். அப்போ வந்து கரு உருவான அந்த கருவும் வந்து இறந்து வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த கருவை வந்து உயிரோடு எப்படி வர வைக்கலாம், எப்படி பொறிக்க வைக்கிறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி ஷார்ட்டாக போடப்போ. இது ரொம்ப சிம்பிளான மேட்ரு தான், இது வந்து பெரிய ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. அது என்ன அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த உடஞ்ச முட்டையை நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு செலோடேப்போ அல்லது வந்து பேப்பர்லேயோ நீங்கள் வந்து ஒட்டிடலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கோழி முட்டை வந்து என்னாச்சு அப்படின்னா பாருங்கள், கருலாம் நல்லா உருவாகி கரு வளர்ந்து அடைஞ்சிருச்சு. அந்த முட்டை வந்து ஏதோ விதமாக உடஞ்சிருச்சு, ரத்தம் வெளியே கசிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் ரத்தம் வெளியே கசிஞ்சு வந்துட்டாவே வந்து திரும்ப அந்த கோழி குஞ்சு முட்டையை பொறிக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக நான் எடுத்து வந்து அந்த முட்டையை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே உடையாமல் இருந்தது, உடஞ்ச வீரல் விட்டுருக்கு, பட்டு உள்ளேருந்து முட்டையிலேருந்து லிக்யூடோ பிளட்டோ வெளியே வரலை அப்படின்னா திரும்ப பொறிக்க வைக்கலாம், எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நான் இப்போதைக்கு வந்து இதில் பிளட் வெளியே வந்துருச்சு, ஓரளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை வந்து இப்போதைக்கு வந்து ஒட்டலான முடிவு பண்ணி உங்களுக்காக காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், பேப்பர் ஒரு பேப்பர் அழகாக கட் பண்ணி அதை வந்து மேலே ஒட்டியிருக்கேன். ஆனால் பேப்பரை விட செலோடேப் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து ஏர் உள்ளே போகாமல் இருக்கணும், காற்று உள்ளே போகாமல் இருக்கணும், அதான் முக்கியம். ஏர் காற்றோ தண்ணியோ உள்ளே போகாமல் இருக்கிறது தான் முக்கியம். அதனால் செலோடேப் ஒட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி செலோடேப் ஃபுல்லாக ஒட்டிட்டு நீங்கள் திரும்பவும் முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு கோழியில் நீங்கள் வந்து அவையும் வச்சிடலாம். வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குஞ்சுகள் பொறிக்கும். எனக்கு ஒரு கோழி குஞ்சுகள் பொறிச்சிருக்கு, நான் வந்து அது எப்படி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முட்டையோட வயதுங்க. ஸோ நீங்கள் அவையும் வச்சு எவ்வளோ நாள் ஆகுதுங்கிறத பொறுத்துமே இருக்குது நம்ம செலோடேப் பொட்டி வைக்கிற முட்டை பொறிக்குமா பொறிக்காதாங்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த ஆரம்ப கால கருவாக இருந்ததுன்னா, ஒன்றுலேருந்து 5 நாளைக்குள்ளே இருந்த கருவாக இருந்ததுன்னா நம்ம செலோடேப் போட்டினாலுமே வந்து வர்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கரு ஈஸியாக களைஞ்சி இறந்துடும், அதனால் வந்து அது வந்து நம்ம வந்து உயிரோடு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுவே வந்து அந்த கரு வந்து 10 நாளைக்கு மேலே இல்லை 15 நாளைக்கு மேலே ஆயிருந்து அப்படின்னா, அது நீ செலோடேப் போட்டினாலும் ஓரளவுக்கு வந்து குஞ்சுகள் வெளியே வரும். ஏன் அப்படின்னா, 15 நாளைக்கு மேலே அந்த முட்டை வந்து நல்லா மூடிலாம் வளர்ந்துருக்கும், ஓரளவுக்கு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகிட்டு ஃபேஸ் சவுலாம் அழகாக பிரிஞ்சு வெளியே வந்திருக்கும். அதனால் முட்டை தோல் உடஞ்சாலுமே வந்து உள்ளே அந்த லேயருக்குள்ளே கரெக்டாக கொஞ்சம் உயிரோடு தான் இருக்கும். அதனால் அந்த 10-15 நாளைக்கு மேலே இருக்கிற முட்டைகள் உடஞ்சிது அப்படின்னா, நீங்கள் செலோடேப் போல் பேப்பர் ஒட்டி வச்சிங்க அப்படின்னா ஒரு 80% மேலே குஞ்சுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் முட்டையாக இருந்ததுன்னா வர்றதுக்கு வந்து 30% தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.